என்னுடைய பேர் சங்கர். என்னுடைய சொந்த ஊர் தஞ்சாவூர். என்னுடைய சொந்த மொழி சௌராஷ்டிரா. சௌராஷ்டிரா மக்களை பட்டுக்காரங்கன்னு சொல்லுவாங்க. என்னை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் நல்ல தமிழ் பேசுகிறீங்க, எப்படி நீங்கள் சௌராஷ்டிரன்னு சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக உண்மையிலே பார்க்கும்பொழுது எங்களுடைய சௌராஷ்டிரா மக்களுடைய பூர்வீகம் குஜராத். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சௌராஷ்டிரா மக்கள் வந்து குஜராத்தில் இருந்தவங்க. அங்கேருந்து அந்த கஜினி முகமது படையெடுப்பின் சமயத்தில் இந்த சௌராஷ்டிரா மக்கள் பல துன்பத்தின் காரணமாக அவர்கள் மகாராஷ்டிராவுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகளாக அவங்க வந்து ஆந்திராவில் வந்திருக்கிறாங்க. ஆந்திராவில் இருக்கும்பொழுது இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள சரபோஜி மன்னர், தஞ்சாவூரில் உள்ள சரபோஜி மன்னர், மதுரையில் உள்ள நாயக்கர் மன்னர் இந்த சௌராஷ்டிரா மக்களை எங்களை கூப்பிட்டு தமிழகத்தில் இடம் கொடுத்துருக்குறாங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்ற வார்த்தையின் புறமாக இந்த ராஜாக்கள் வந்து நாங்கள் பட்டுப்புடவை நெய்கிறதில் ரொம்ப சிறப்பாக நெய்கிறதுனால அவங்களுக்கு பட்டுப்புடவைகள் எல்லாம் நெஞ்சு கொடுக்கறதுக்காக அந்த ராஜாக்கள் எங்களை அழைச்சி தமிழகத்தில் எங்களுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. மதுரையிலையும் சௌராஷ்டிரையும் தஞ்சாவூர்லேயும் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. சேலம், பரமக்குடி, திண்டுக்கல், இப்படி தமிழ்நாட்டில் மட்டும் ஏறக்குறைய 46 ஊர்களில் சௌராஷ்டிரா மக்கள் இருக்கிறாங்க. இப்போக்கி பார்க்கும்பொழுது ஏறக்குறைய 20 லட்சம் மக்கள் இந்த சௌராஷ்டிரா மக்கள் இருக்கிறாங்க. இந்த சௌராஷ்டிரா மக்கள் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அமைதியானவர்கள், யாரிடத்துலையும் வந்து வீண் வம்புக்கு போகாத அமைதியான மக்கள். இந்த சௌராஷ்டிரா மக்களில் நாங்கள் இருக்கும்பொழுது எங்கள் பெற்றோர்கள், எங்களுடைய குடும்பத்தார் ரொம்ப ஏழ்மையானவர்கள். எங்கள் அப்பா வந்து நெசவு தொழில் செய்கிறவங்க, தஞ்சாவூரில் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தாங்க. நான் வந்து தஞ்சாவூரில் ஸ்கூலுக்கு போய் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரியாக சின்ன வயசில் படிக்க மாட்டேன், ஸ்கூலுக்கு ஒழுங்காகவும் போக மாட்டேன். நான் 2வது படிக்கும்போது சுற்றிட்டு சாயந்தரம் ஸ்கூல் விடும்போது கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவேன். இப்படியாக இருந்ததுனால எங்கள் அப்பா இதை கண்டுபிடிச்சிட்டு இவனுக்கு படிப்பு வரலன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்ன செஞ்சார்னா, என்னுடைய குடும்ப தொழிலாகிய நெசவு தொழில் எங்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். ஆனாலும் அதன் பிறகு என்னென்னா, எங்கள் அப்பா என்னையும் அண்ணனையும் படிக்க வைக்கணும் ரொம்ப வந்து விருப்பப்பட்டதுனால எப்படியோ எங்கள் ரெண்டு பேரையும் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டார். தஞ்சாவூர்லேருந்து சிதம்பரம்ங்கிற ஊரில் நானும் எங்கள் அண்ணனும் ஹாஸ்டலில் படிக்கிறதுக்கு எங்கள் அப்பா ஹாஸ்டல் சேர்த்து விட்டார். ஏறக்குறைய நான் 3வது வகுப்புலேருந்து எம்காம் வரை, என்னுடைய கல்லூரி படிப்பு வரை நான் ஒரு கிறிஸ்தவ ஹாஸ்டலில் படித்தேன். அப்போ அந்த கிறிஸ்தவ ஹாஸ்டலில் படிக்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி பாட்டெல்லாம் பாடுவாங்க, கதையெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்களும் சேர்ந்து பாடுவோம், கதையெல்லாம் கேட்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான ஆண்டவர், எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ற உணர்வுலாம் எனக்கு கிடையாது. எம் மதமும் சம்மதம் என்ற கொள்கையில் தான் நானும் என்னுடைய வாலிப வயசில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அதன் பிறகு எங்கள் வீட்டில் பல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏற்பட ஆரம்பித்தது. முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால், நான் எங்கள் அம்மா மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தேன். எங்கள் அம்மா எனக்கு நல்ல புத்தி சொல்லி எனக்கு ரொம்ப எங்கள் மேலே ரொம்ப பிரியமாக பாசமாக வளர்த்தாங்க. நான் சிதம்பரத்தில் ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு ஒரு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு டெலகிராம் வந்துச்சு. அதில் என்னென்னா, எங்கள் அம்மா சீரியஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு டெலகிராம் அனுப்பியிருந்தாங்க. போய் அப்புறம் வந்து நான் வீட்டில் வந்து பார்க்கும்பொழுது எங்கள் அம்மா வந்து சாகர நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க, ஆனால் நல்லா பேசுகிறாங்க. அப்போ மற்றவங்கள்ட்ட கேட்டப்போ என்னென்னு சொன்னாங்கன்னா, உங்கள் அம்மாவுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி லேசாக நாய் ஏதோ நகம் பட்டிருக்கு, அது ட்ரீட்மெண்ட் எடுக்காதனால போய் ஊசி போட்டுக்காதனால ஒரு 6 மாதம் கழித்து இப்போக்கி ஃபீவர் ஜுரம் வந்திருக்கு. ஹாஸ்பிட்டலில் அழைச்சி போனப்போ உங்கள் அம்மா இனிமேல் உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எங்கள் அம்மாவிட்ட பேசுகிறேன், 1 மணி நேரம் நல்லா பேசுகிறாங்க, என்ன நல்லா ஐடென்டிஃபை பண்ணி என்ட்டு நல்லா பேசுகிறாங்க. திடீர்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவங்களுக்கு வந்து அப்படியே இழுத்து, கழுத்து இழுந்து, தலை இழுத்து அப்படியே உயிர் போயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ எங்கள் அம்மாவுடைய மரணத்தை நான் அப்போ தான் நேரடியாக பார்த்தேன். இது வரைக்கும் எங்கள் குடும்ப வாழ்க்கையில, எங்கள் சொந்தக்காரன் வாழ்க்கையிலையோ நான் முதன்முதலாக ஒரு மனுஷன் எப்படி சாவாங்கிறத நான் பார்த்தது கிடையாது. அப்போது எங்கள் அம்மா இறந்ததை நான் நேரடியாக பார்த்து ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எங்கள் அம்மா இறந்ததுனால என் மனசில் ரொம்ப வேதனை, கஷ்டம், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் நான் இருந்தேன். காரணம் என்னென்னா, அந்த டைமில் எங்கள் அம்மா இறந்தது மட்டும் கிடையாது எனக்கு கஷ்டம், எங்கள் அப்பாவுக்கு அந்த டைமில் கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்ததுனால அவருக்கு கண் பார்வை முற்றும் போயிடுச்சு. அதே சமயத்தில் எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க,
எங்கள் அக்கா வந்து பிறந்ததுலேருந்தே மூளைக்கோளாறு நல்லா பாதிக்கப்பட்டவங்க. எங்கள் அம்மா தான் அவங்களுக்கு எங்கள் அக்காவுக்கு தேவையான எல்லா உதவிகளும் செஞ்சு கொடுத்தாங்க. எங்கள் அண்ணனும் அந்த டைமில் வந்து நெசவு தொழில் செஞ்சுக்கிட்டு கடன் பிரச்சனை இல்லை, கஷ்டத்தில் இருந்தார். ஸோ எங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மா தான் ஒரு குடும்ப விளக்காக எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு உறுதுணையாக இருந்தாங்க. எங்கள் அம்மாவுடைய மரணம் எங்கள் அப்பாவுக்கு பிரச்சனை. நானும் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எங்கள் அக்காவை கவனிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, குடும்பத்தில் பண பிரச்சனைகள், வருமானம் கிடையாது, கடன் பிரச்சனைகள் இப்படிலாம் இருக்குது. அதனால் நான் வந்து என்ன செஞ்சேன்னா, நான் அந்த ஹாஸ்டலை விட்டு படித்து முடித்து வந்த பிறகு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இல்லாத சூழ்நிலையை நான் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மனசு வேதனையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் எல்லா தெய்வத்தையும் நான் வெறுக்க ஆரம்பித்தேன். இந்த உலகத்தில் கடவுளே இல்லைன்னு சொல்லி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஃபோட்டோவை மட்டும் நான் வச்சு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அவங்கள தெய்வமாக பூஜை செஞ்சு வணங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா ஃபோட்டோ எனக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்க முடியவில்லை. எப்போது எனக்கு கஷ்டம் ஏற்பட்டால் கூட சினிமாவுக்கு அதிகமாக போவேன். எனக்கு ஆறுதல் தருகிற ஒரே இடம் சினிமா தியேட்டர் தான். ஒரு மாதத்தில் எவ்வளவு படம் பார்க்க முடியுமோ அவ்வளவு படம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் எனக்கு சந்தோஷம் கொடுத்துச்சு. எங்கள் அம்மாவும் எனக்கு சந்தோஷம் கொடுக்க முடியவில்லை, என்னுடைய நிம்மதி சமாதானம் கொடுக்க முடியவில்லை, என்னுடைய தீய பழக்கத்தை மாற்ற முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வந்து தஞ்சாவூரில் இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் வந்து ஒரு கைப்பிரதியை எனக்கு படிக்க கொடுத்தார். அந்த கைப்பிரதியை படித்து பார்த்துட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். நான் ஏற்கனவே கிறிஸ்டின்ஸ் ஹாஸ்டலில் இருந்ததுனால எனக்கு இயேசு கிறிஸ்து பற்றி கொஞ்சம் தெரியும். அதனால் அவர்கிட்ட நான் பேசினேன். அப்போ தான் அவர் சொன்னார், கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் கிடையாது, இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை தோற்றுவிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வரல, அவர் வந்து ரட்சகர், நம்மளை காப்பாற்றுறவர் அப்படின்னு சொல்லி நீ என்னை சர்ச்சுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டார். அதனால் அவர் சரி வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் அந்த டைமில் அந்த மறுவாரம் 1988 அக்டோபர் 2 ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து தஞ்சாவூரில் அந்த சர்ச்சுக்கு போனேன். அந்த சர்ச்சுக்கு போகும்பொழுது ஒரு சின்ன சர்ச்சு, அன்றைக்கு அந்த பாதிரியார் வந்து இயேசு கிறிஸ்து பற்றி பிரசங்கம் பண்ணுறார். ஏற்கனவே எனக்கு மனசில் எங்கள் அம்மாவை நினச்சி நான் அந்த டைமில் 2 வருஷமாக நான் அழுதுகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா இல்லாத சூழ்நிலை, எங்கள் அக்காவுக்கு இப்படி மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, எங்கள் அப்பாவுக்கு கண் பார்வை இல்லாமல் இருக்கிறது, எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை நினச்சி நான் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அங்கே சொல்லுகின்ற வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் பிரசங்கம் பண்ணார். அந்த வார்த்தையை கேட்க கேட்க என்னோட உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைச்சிச்சு. நான் வந்து கடவுளே வேணான்னு சொன்னேன். ஆனால் அந்த செய்தியை கேட்ட பிறகு, இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை கேட்ட பிறகு, நான் உலகத்தில் எவ்வளோ தூரத்தில் இருக்கேன், கடவுளை விட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்கேன், நான் உலக சிற்றம்பத்தில் எவ்வளோ மூழ்கி இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்றைக்கு என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்துவ தான் உண்மையான ஆண்டவர், அவர் எனக்கு சந்தோஷம் சமாதானத்தை கொடுக்க முடியவர் என்ற ஒரு ஆன்மீகத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அன்றையிலேருந்து நான் வந்து தொடர்ந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் பைபிள் இருக்கும், ஆனால் பைபிள்லாம் நான் படித்ததில் கிடையாது. ஆனால் அன்றையிலேருந்து வேதாகமத்தை பைபிள் படிக்கணுன்ற ஆசை எனக்கு ஏற்பட்டுச்சு. அதனால் எப்பப்போ நேரம் கிடைக்குமோ அப்போல்லாம் பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். இப்படியாக நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நான் அவரை வணங்க ஆரம்பத்துலேருந்து எனக்கு உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் சமாதானம் கிடைத்தது. எங்கள் அம்மாவை நினைத்து அழுது கொண்டிருந்த அந்த துக்கம் துயரம் எல்லாம் நீங்கி ஒரு உண்மையான ஆறுதல் கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தீமையான பழக்கத்துக்கு நான் அடிமையாக இருந்தேன், அந்த அதுலேருந்து எனக்கு முற்றிலும் எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு. இன்னொன்று சொல்லப்போனால், எங்கள் அப்பா எனக்கு அதிகமாக பிடிக்காது, எங்கள் அண்ணனே எனக்கு அதிகமாக பிடிக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு எங்கள் அண்ணனை மேலே அன்பாக இருக்கணும், எங்கள் அப்பா மேலே அன்பாக இருக்கணும் சொல்லி ஒரு உணர்வு, ஆண்டவருடைய வசனத்தை படித்ததுனால எனக்கு அந்த ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அதுலேருந்து எங்கள் அப்பாவுக்கு நான் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தேன், அவர்களுக்கு உதவியாக இருந்தேன், எங்கள் அண்ணனையும் நேசிக்க ஆரம்பித்தேன். இப்படியாக ஒரு என்னோடய வாழ்க்கையை ஒரு புதிய வாழ்க்கை எனக்கு கிடைச்சிச்சு. அதன் பிறகு நான் வந்து எங்கள் அண்ணனுக்காக எங்கள் அப்பாவுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அவர்களும் பிற்காலத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. இப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு உதவி செய்தார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பித்த பிறகு நான் கடவுளுக்காக ஏதாவது பணியை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு. நான் எம்காம் படித்ததுனால பல தஞ்சாவூரில் பல இடங்கள்லாம் நான்
உலகப்பிரகமான பல வேலைகளை செஞ்சு கொண்டிருந்தேன், செய்து கொண்டிருந்தேன். ஆனால் கடவுளுடைய பணியை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு ஏற்பட்டதுனால என்னுடைய தாய்மொழியாக சௌராஷ்டிரா மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்க்கக்கூடிய பணி எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ அந்த பணியில் நான் சேர்ந்த பிறகு என்னுடைய தாய்மொழியில் இயேசு கிறிஸ்து பற்றிய வாழ்க்கை வரலாறு புத்தகங்களை நான் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பைபிளில் ஒரு பகுதியாகிய புதிய ஏற்பாடு முழுவதையும் சௌராஷ்டிரா மொழியில் எழுதி கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சௌராஷ்டிரா அகராதி டிக்ஷனரி ஒன்று தயார் பண்ணி நாங்கள் எங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்குறோம். இப்போது நீதிமொழிகள் சங்கீதம் என்ற புத்தகத்தையும் சௌராஷ்டிரா மொழியில் எழுதி கொடுத்துருக்குறோம். இப்போ முழு வேதாகமத்தையும் பைபிள் என்ற முழு வேதாகமத்தையும் சௌராஷ்டிரா மொழியில் எழுதி பிரிண்டிங்கில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் சௌராஷ்டிரா எழுத்து, அதாவது தமிழ் எழுத்து தான் நாங்கள் எழுதுகிறோம், ஆனால் சௌராஷ்டிராவுக்குன்னு தனியாக எழுத்து இருக்குது, அது ஒரு 3 வருஷமாக இருக்குது. அந்த எழுத்தை வந்து நாங்கள் வந்து தமிழகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். இப்படியாக ஆன்மீக பணியோட எங்களுடைய மொழி வளர்ச்சிக்கும் தேவையான பணிகளையும் நாங்கள் செய்கிறோம். அதான் ஒரு பெரியவர் சொன்னார், மார்ட்டின் லூத்தர் என்ற ஒரு சமூக சீர்திருத்தவாதி சொன்னார், ஒரு மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்க்கப்படும் பொழுது அந்த மொழி ஆசீர்வதிக்கப்படுதுன்னு சொன்னார். அதே போல் சௌராஷ்டிராவில் வேதாகமத்தை ஒரு பெரிய இலக்கியத்தை நாங்கள் மொழிபெயர்த்து கொடுக்கும் பொழுது அந்த மொழி அழிந்து விடாமல் ஆசீர்வதிக்கப்படுகின்றது. இன்றைக்கு பார்க்கும் பொழுது சௌராஷ்டிராவில் ஒரு காலத்தில் சௌராஷ்டிரா மக்கள் நெசவு தொழில் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அதனால் சௌராஷ்டிரா மொழி அழியாமல் இருந்துச்சு. இன்றைக்கு சௌராஷ்டிரா மக்கள் நிறையா வந்து படிச்சுட்டதுனால அந்த மொழியில் தமிழ் ஆங்கிலம் இப்படி பிற மொழிகள் சேர்ந்துட்டதுனால அவங்களுடைய தன்னுடைய சொந்த மொழிகள் வார்த்தைகள் நிறைய மறந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து அந்த சௌராஷ்டிரா ஆன்மீக பணியோட சௌராஷ்டிரா மொழி வளர்ச்சிக்கும் தேவையான எல்லா பணிகளையும் செய்கிறோம். சௌராஷ்டிரா டிக்ஷனரியை நாங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம். சௌராஷ்டிரா எழுத்து எல்லா மக்களுக்கும் கொடுக்குறோம். நாங்கள் வேதாகமத்தை மொழிபெயர்க்கும் பொழுது அதில் வந்து தமிழ் ஆங்கில வார்த்தைகள் இல்லாமல் கூடுமான வரை சுத்த சௌராஷ்டிராவில் நாங்கள் மொழிபெயர்த்து கொடுக்குறோம். அந்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது அது ஒரு உள்ளத்திற்கும் ஒரு உண்மையான சந்தோஷம் சமாதானம் கொடுக்கும். அதே போலவே தங்களுடைய மொழியை அவர்கள் அறிந்து கொள்வதற்கும் அந்த மொழி எதிர்காலத்திலே அழியாமல் பாதுகாப்பதற்கும் இந்த சௌராஷ்டிரா வேதாகம மொழிபெயர்ப்பு பணி நிச்சயமாக உதவுகிறது என்பது எங்கள் நம்பிக்கை. கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்த நான் கிறிஸ்துவை என்னுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன். இங்கே நான் குறிப்பிட்டு சொல்வது என்னவென்றால், நான் ஒரு மதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த ஒரு மதமும் ஒரு மனிதனை மோட்சத்திற்கு அல்லது சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல இயலாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய நிச்சயமுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எந்த ஒரு பைசா செலவும் இல்லாமல் நான் எங்கும் செல்லாமல் இருக்கின்ற இடத்துலேயே நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதுனால என்னுடைய வாழ்க்கை மாறியிருந்தது. என்னுடைய தீய பழக்க வழக்கங்கள் மாறியது. ஒரு புதிய வாழ்க்கையும் நிம்மதியும் என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் கடவுள் எனக்கு உதவி செய்திருக்கிறார். இன்று நான் இறந்தாலும் கூட நித்திய நித்தியமாக நான் கடவுளோடு இருப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு தந்திருக்கின்ற இந்த வேத வசனத்தின் வழியாக தந்திருக்கின்ற ஒரு நம்பிக்கை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின் மூலமாக இந்த மெய்யான உண்மையை இந்த வேதாகமத்தின் மூலமாக அறிந்து கொள்ள எனக்கு கடவுள் உதவினார். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள இந்த வேதாகமத்தை படித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு புதிய வாழ்க்கையும் புதிய நம்பிக்கையும் வாழ்க்கையிலே கொடுப்பார்.